நாங்கள் ஒரு பாட்டு பண்ணிட்டு இருந்தோம். இதில் பாட்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் யூடியூப்பில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன் நான் சகிக்கிறாய் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த நான் இவங்களாம் ரியல்சல் பண்ணிட்டாங்க. நான் ரியல்சல் போனேன், அதனால் என்னால் ரியல்சல் பண்ண முடியல. என்னவோ நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் தெரில பாடி போயிருந்த நாலு நாள். அப்புறம் ஷூட்டிங்கில் பண்ணால் இவங்கெல்லாம் நாலஞ்சு டேக் ஆகுது எனக்கு. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஃபுல்லாக நான் நடுவில் நிறுத்திட்டுவேன். நிறுத்திட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு மட்டும் ஃபுல் மூமெண்ட் ஆடி கரெக்டாக நிற்கும். நான் அப்படியே பார்ப்பேன், கேட்டு ஒன் மோர் பண்ணிக்கோங்க சார், நோ ப்ராப்ளம், பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். அதாவது கொஞ்சம் விட்டோன்னா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்ஸ் நமக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அது இது அப்படி இப்படின்ட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆரம்பித்தா ரைட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லை, இவங்க ட்ரூப் அந்த 12 பசங்களும் நீங்கள் படத்தை பாருங்கள். டான்ஸ் ஐ மீன்ஸ் டான்ஸ் மட்டும் இல்லை, அளவு கூட வச்சுருக்காங்க, நம்மளை அளவு கூட வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரானரியான படம். ஐஸ்வர்ய ராஜேஷ் அவங்க அப்படியே பிரமிச்சு போய் என்னை பார்த்து, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்டில், சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்தது என்ன பார்த்து. சைலண்டாக நோட் பண்ணிங்களா, ஓகே சரி. பார்த்தா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கும், நீங்கள் வந்து நல்ல டான்ஸர் தானே, என்னங்க ஆடவே மாட்டேன்றீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓகே, அதையும் பண்ணுங்க இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நம்ம படத்துலையும் டான்ஸ் இல்லைங்க அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டான்ஸ் படம் வருது. ஃபஸ்ட்டு விஜய் எனக்கு கதை சொல்லும்போது, கதை சொல்லலை இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், உச்ச யோசித்து நான் சொன்னேன், விஜய் பண்ணால் நம்ம அந்த லெவல் பண்ணோம், இல்லை வேணாமே நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு. எந்த லெவல் சார், ஒரு இந்தியா லெவலில் இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஏன் சார் அப்படியே பண்ணலாமா சார், என்ன சார் பண்ணும் அதுக்குன்னா, இல்லை தி பெஸ்ட் டான்ஸர்ஸ் இன் கண் சார், என்ன மாதிரி கதைன்னா சார், நீங்களும் சின்ன பசங்க மாதிரி அப்படின்னா, சின்ன பசங்க எங்கெங்கே பெஸ்ட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதனால தான் தித்யா எல்லாருமே ஆல் ஓவர் த இந்தியா போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணார். ஃபஸ்ட்டு தேவி தேவி பண்ணேன், இப்போ இந்த படம். இதுக்கப்புறம் நாங்கள் தேவி டூ கூட பண்ண போகிறோம். இவ்வளோ நல்லா இல்ல கூட, ரொம்ப நல்லா இல்ல அவர் என் கூட பண்ணுற, நான் இவ்வளோ நல்லாலாம் இருப்போம் பாருங்கள். நேற்று கூட படம் பார்த்தேன். நான் படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்ன ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூட இங்கே அடிக்குது, அவ்வளோ படம் நல்லாயிருக்கு. ரொம்ப ஐ திங்க் ஏஎல் விஜயோட பெஸ்ட் பிக்சர் இந்த படம். நான் சொல்லியிருக்கேன் இதுதான் பெஸ்ட் படம், விஜய் ஏஎல் விஜய் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. பட் திஸ் த பெஸ்ட் மூவி, டைரக்டர் படம் இது, ஜாலியான படம். Thank you. Vanakkam. A dream come true. Every dancer has a dream to work with Prabhu sir. And I'm really blessed that I've got an opportunity to work with him. So, and I want to say thanks to Prabhu sir and Vijay sir for giving me this great opportunity. First, indha kadha enakku Vijay sir sollumbodhu, actually Vijay sir solla. நான் ஒரு படம் பண்ணேன் பறந்து செல்லவான்னு சொல்லிட்டு, அதில் வந்து நாசர் சார் சன்னோட நடிச்சிருந்தேன், பாஷா அவரோட. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஒரு விஜய் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் வந்து 10 வயசு குழந்தைக்கு அம்மா, பெரிய இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணு நினச்சா பண்ணுங்கள், அப்புறம் நாளைக்கு என்ன திட்டக்கூடாது அப்படின்னு. ஏய் சும்மா ஃபோனு வேறா, ஃபஸ்ட்டு வந்து நான் கதை கேட்குறேன் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எனக்கு இந்த அம்மா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஓகே நிறைய பண்ணிட்டோம், கொஞ்சம் கேப் விடலாம். அப்புறம் விஜய் சார் கிட்ட போய் கதை கேட்டவுடனே அப்படியே லைக் கதை ஒரு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம் கேட்ட உடனே, சார் நான் எப்பயோ டிசைடட் சார் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டாகவே இந்த படம், அவ்வளோ ஒரு டான்ஸ் ஃபிலிம் அப்படி இல்லாமல் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ விஜய் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ நைஸ் ரோல். எனக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு குழந்த இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய லைஃப்பில் வந்து முக்கியமான குழந்தைங்க எல்லாருமே வந்து காக்கா முட்டையில் 2 குழந்தைங்க நடித்தாங்க, ஆராத சினம்ல ஒரு சின்ன ஒரு குட்டி க்யூட்டாக நடிச்சது, அப்புறம் தித்யா. ஸோ ஆல் ஆர் சச் அ பயங்கர ஸ்வீட்டான கிட்ஸ். அண்ட் தித்யா ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி பிளஸ்ட் சைல்ட். அவளுக்கு இந்த யங் ஏஜில் இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச உடனே அதை கிராப் பண்ணி ஷீ இஸ் கிவன் அ பெஸ்ட், சூப்பராக பண்ணியிருக்கா படத்தில். படம் முடிச்சுட்டு வந்த உடனே ஐ திங்க் நோபடி வில் ஃபர்கெட் யூ இன் தமிழ்நாடு. அவள் வந்து ஷில் பிகம் சென்சேஷன் இன் தமிழ்நாடு. அண்ட் நெக்ஸ்ட் பிரபு சார், நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தேன், ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸே இல்லை. அண்ட் பிரபு சாரை பார்த்து அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரி, சே என்னடா ஒரு
என்ன மனுஷனா இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ரசிச்சு அந்த மாதிரி இருந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ விஜய் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிரபு சார் பிரபுதேவா சாரா அப்போ கண்டிப்பாக நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஹானர் ஃபார் மீ. இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஐ திங்க் ரொம்ப டான்ஸ் படம் யோசிச்சிட்டோம். நான் பிரபு சார் போய் சொன்னோம், பிரபு சார் சொன்ன மாதிரி தான் டான்ஸ் படம்னா ஒரு லெவல் இருக்கணும் விஜய் அப்படின்னாங்க. ஏன்னா பிரபு சார் பார்த்துருக்கோம், நம்ம ஏபிசிட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த லெவலில் நம்ம கொண்டு போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு தைரியம்னா கூட பிரபு சார் இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியம் கூட இருந்தது. அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், பிரபு சாரோட சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால தான் ரொம்ப தைரியமாக பண்ண முடிஞ்சுது. பிரபு சார் வந்து ஐ திங்க் நான் பிரபு சார் பற்றிலாம் சொல்கிறது எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மர் எல்லாம் தாண்டி பர்சனலாக சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவர் சார். ஏன்னா நான் பிரபு சார் நினச்சிருந்தா ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டுருக்கலாம், அப்படி பண்ணல அவர் சார். ஒவ்வொரு நாளும் வந்து ரிஹர்சல் அன்னைக்கு வந்துட்டு ரிஹர்சல்லாம் முடிஞ்சோடனே அவர் கரெக்டாக வேறு ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்பார், 6:00 ரிஹர்சலுக்கு வருவார், வந்துட்டு இல்லை கரெக்டாக இருக்கன்னு பார்ப்பார், இல்லை இல்லை இன்னும் பெட்டராக இருக்கணும் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்கரேஜ் இருந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டீமுக்கே ஒரு காட் ஃபாதர் மாதிரி தான் சார் இருந்தாங்க. அதுதான் உண்மை கூட, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் அவுட்புட் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டவுட்டை தான் கூப்பிட்டேன், பாஷா வந்து அவனை போய் நான் உதைக்கிறேன் அவன் தெரியாது இவ்வளோ தான் சொல்கிறேன் பண்ணால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐஸ்வர்யா வந்து கதை கேட்டாங்க, கதை கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரே நம்பிக்கை என்னென்னா ஐஸ்வர்யா கதை பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஷி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கும் தித்யாக்கான பாண்டிங், பிரபு சாருக்கு அவங்களுக்கான ஒரு பாண்டிங்ஸ் எல்லாமே வந்து படத்தில் கண்டிப்பாக டான்ஸ் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவங்க ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தித்யா ஐ திங்க் வந்து ஃபார் அர் ஏஜ் ஐ திங்க் ஷீ இஸ் வெரி மெச்சூர் ஃபார் அர் ஏஜ். பிகாஸ் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இந்த இருக்கு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஷீ ரியலி ஒர்க் டாட். தித்யா யூ டிசர்வ் அ பிக்ஸ் அப்ளாஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் குட் லக். அண்ட் ஷீ இஸ் பிகம் லைக் அகெயின் ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டா எங்கள் வீட்டுக்கு கூட இருக்குது. நிச்சயமாக ஒரு குவாலிட்டி ஃபிலிம் கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.